இணைந்திருக்கின்றோம். வணக்கம் தமிழியூடாக. இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போகிறோம்னா, இன்று உலக சாரண தினம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சாரண தினம் எவ்வளவு தூரத்துக்கு எங்களுடைய நாடுகளிலே பயனுள்ளதாக இருக்கிறது என்றால், நிச்சயமாக பல பயன்களை தருகிறது. அதனால்தான் அதற்காக ஒரு விசேஷமாக தினத்தை நாங்கள் இன்று அனுஷ்டிக்கிறோம். ஏனென்றால் சாரணர்களுடைய பங்களிப்பு மிகப்பெரியது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே பிள்ளைகள் படிப்பு படிப்பு என்று திரிகிறார்களே ஒழிய, பொதுவான சமூக சபை ஈடுபாடுகளிலே ஈடுபடுவது என்பது மிக குறைவு. அதுக்கு காரணம் பெற்றோர்கள் கூட. ஆனால் பெற்றோர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். இந்த சமூகத்திலே படிப்பு படிப்பு என்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது, பிள்ளைகளிடத்திலேயே நாங்கள் மனிதாபிமானம் என்கின்ற ஒரு விடயத்தை தொலைத்து விடுகிறோம். அல்லது பிள்ளைகள் மனதிலே நாங்கள் மனிதாபிமானம் உருவாகின்ற காரணங்களை தடுக்கின்றோம். சமூக சேவை மனப்பான்மையை நாங்கள் நீக்கின்றோம். ஆகவே படிப்பு மட்டும் ஒரு வாழ்க்கைக்கு உதவாது, ஏட்டுச் சுரக்காய் கரை குதவாது என்பது போன்று, நாங்கள் படித்த அந்த படிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே சாதித்து விட முடியாது. படித்து பட்டம் பெற்று சாதிக்காத விடயங்களை கூட, அல்லது வசதியாக வர முடியாத நிலைமையில் கூட, பட்டறிவு அனுபவ அறிவினூடாக இந்த வாழ்க்கையை வந்து சமூகத்தை ஜெயித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். பலர் நாங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கிறோம். பட்டங்கள் பெறவில்லை, பதவிகள் இல்லை, இருந்தாலும் தங்களுடைய எளிமையான வாழ்வியல் முறையிலே சமூகத்தை அறிந்து அனுபவம் மிக்க பல செயற்பாடுகளினால் நின்று உயர்ந்து நிற்கிறார்கள். அவர்களும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆகையா படிப்பு என்பது வந்து எங்களுக்கு ஒரு அறிவு பசியை தீர்ப்பது மட்டுமல்ல, அது ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதுக்காகத்தான் பாடசாலைகள் உருவானது. பாடசாலைகள் படிப்பு மட்டுமே அங்கே உருவாக்கம் பெறுவது இல்லை, படிப்பை சேர்த்து நாங்கள் ஒழுக்கத்தையும் கற்கின்றோம். அதே போன்று இந்த படிப்பினூடாக நாங்கள் பெறுகின்ற அந்த அறிவு எங்களுக்கு ஒரு சமூகத்துக்கான நல்ல ஒரு விடயமாக அமைய வேண்டும். முன்னைய காலங்களிலே சிறு வயதிலே பிள்ளைகளை பார்த்து கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என்றால், நாங்கள் ஒரு வைத்தியராக வர விரும்புகிறோம் என்று சொல்வார்கள். காரணம், வைத்தியராக நாங்கள் வந்தால் இந்த ஏழைகளாக இருக்கின்ற மக்களுக்கு இலவசமாக வைத்தியத்துறையிலே வந்து நாங்கள் அவர்களுக்கு நோய்களை பார்த்து காசு வேண்டாமல் மருந்துகளை கொடுப்போம். அவ்வாறு ஒரு ரீதியில் தான் பிள்ளைகள் பதில் சொன்னார்கள். இன்று பிள்ளைகள் சொல்கின்ற பதில் என்ன? நான் விஞ்ஞானியாக வேண்டும், நாசா போக வேண்டும், ராக்கெட்லே செல்ல வேண்டும். இதுதான் அவருடைய பதில். அவை இவையெல்லாம் எதை எடுத்து காட்டுகிறது என்றால், இன்றைய காலகட்டத்தினுடைய வித்தியாசங்களை காட்டுகிறது. அந்த வித்தியாசங்கள் பிள்ளைகளுடைய மனதிலே ஆசைகளையும் அவாக்களையும் தான் தாங்கி வருகிறதை ஒழிய, சமூக ரீதியிலான பண்புகளையும் சமூக ரீதியிலான பின்புல நோக்கங்களையும் அவர்கள் உணர்வது இல்லை. அது குழந்தைகளுக்கு ஊட்டப்படவில்லை. பெற்றோர்கள் தான் அதை சிறு வயதிலிருந்து ஊட்ட வேண்டும். சமூகம் என்றால் என்ன? அந்த சமூகத்தில் வாழ்வர்கள் எப்படிப்பட்டவர்கள், யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறது, யார் இந்த சமூகம், அவர்களுக்காக நாம் ஏன் வியர்வை சிந்தி உழைக்க வேண்டும் என்கின்ற விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் நாங்கள் நினைக்கின்ற ஒவ்வொரு விடயமும் எங்களுக்குள்ளேயே ஒரு குறுகிய வட்டத்தை உருவாக்கி கொண்டு, நான், எனது மனைவி, எனது பிள்ளை என்கிறவாறு ஒரு குடும்பத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டு அதற்குள்ளேயே எங்களுடைய வாழ்க்கை வட்டத்தை அமைத்து எங்களுக்கு என்ன நலனோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். சமூகம் என்பது எல்லாம் அப்பாற்பட்டு தான் இருக்கிறது. ஆனால் முன்னைய காலத்திலே பார்க்கின்ற பொழுது சமூகத்தை மட்டும்தான் நேசித்தார்கள். தங்களுடைய குடும்பம் என்பதை தாண்டி, குடும்பத்திலே ஒரு விசேஷம் நடந்தால் கூட சமூகத்திலே ஒரு நல்ல செயல் நடக்க போகிறென்றால் அதற்கு தான் அங்கே ஆதரவாக பலர் இருந்தார்கள் என்று மாறி நடக்கின்றது. அவன் இந்த சமூக பார்வை உதயமாவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது பாடசாலை மட்டத்திலே இந்த சாரணர் அமைப்புகள் தான். இந்த சாரணர் அமைப்புகளுடைய தோற்றம் தான் அவர்கள் பாடசாலை மட்டத்திலிருந்து கற்கின்ற பொழுது சமூக சேவை என்கிற விடயத்துக்கு ஒரு உந்துதலாக அமைந்து விடுகிறது. ஆகவே அதை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற பொழுது, அதற்கு ஒரு தினம் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நிச்சயம் கதைக்க வேண்டும் இல்லையா? அதாவது இங்கிலாந்திலே முதன் முதலில் சாரணர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது 1907 ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளிலும் சாரணர் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சாரணர் இயக்கம் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், மாணவர்களிடையே அன்பு கருணை பிறருக்கு உதவி செய்தல், சமூக சிந்தனைகளை வளர்த்தல், அதே நேரம் பாடசாலைக்குள் இருந்து மாணவர்களை சமூகத்தில் உள்நுழைப்பதற்கு, சமூகத்துக்குள் உள்நுழைப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு இயக்கமாக இந்த சாரணர் இயக்கம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தன்னலமற்ற ஒரு சேவையை வழங்க கூடிய இயக்கமாகவும் சாரணர் இயக்கத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களிடத்திலே நம்பிக்கை, சுயநலமற்ற தன்மை இவற்றை வளர்க்கக்கூடிய பண்புகளை வளர்க்கக்கூடிய மிக ஒரு அடித்தளமாக சாரணர் இயக்கம் விளங்குகின்றது என்றால் மிகையாகாது. அவர்கள் சாரணர் இயக்கத்தில் சேர்கின்ற பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்கின்ற உறுதிமொழிகள், அதாவது வாக்குறுதிகளில் இருந்து மீறாமல்
பொறாமை இவ்வாறான பண்புகளை அவர்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். சாரணர் இயக்கமானது மூன்று பிரிவுகளாக இயங்குகிறது. குருளையர், சாரணர், திரிசாரணர் என்று சொல்லி மூன்று பிரிவுகளாக இயங்குவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே மாணவர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் வெறுமனே கல்வி நடவடிக்கைகளில் மட்டும் ஈடுபடாது, அவர்களை சமூகத்துக்குள் நுழைத்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சூழலில் இருக்கக்கூடிய மக்களினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்து அவர்களுக்கு இடர்கள் ஏற்படுகின்ற பொழுதும் உதவி செய்கின்ற பொழுதும் அல்லது சமூகத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஆலய திருவிழா என்கின்ற பொழுது அங்கே ஒரு அவர்களுடைய கட்டமைப்பு இருக்கும், நிச்சயமாக அவர்களுடைய பங்கு என்பது இருக்கும். அங்கே ஒழுக்க கட்டுப்பாடுகளை மேற்கொள்வதற்காகவும் அமைதியை பேணுவதற்காகவும் ஒரு வரிசையை பேணுவதற்காகவும் இவ்வாறான பல்வேறுபட்ட சமூக சேவைகளில் மாணவர்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு சிறந்த களமாக இது அமையப்பட்டிருக்கிறது. இதற்காக பல்வேறுபட்ட பயிற்சிகள் வழங்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அண்மையில் கூட நாங்கள் பல செய்திகளின் அறியக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கிறேன் ஒரு பாடசாலையில் பல பாடசாலை சாரணர் மாணவர்கள் இணைந்து சாரணர் பயிற்சி பட்டறையை நடாத்தியிருந்தார்கள். அங்கே பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நடாத்தியிருந்தார்கள், பல்வேறுபட்ட பயிற்சிகளை நடாத்தியிருந்தார்கள். அங்கே மாணவர்கள் தங்களுடைய அந்த ஒரு பயிற்சி கொப்பியை வைத்து அதில் ஆசிரியர்களிடம் கையொப்பம் வாங்கி அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் எவ்வாறான முன்னேற்றம் இருக்கிறது, அவர்கள் சமூக சேவையில் ஈடுபடுகின்ற பொழுது எவ்வாறான முன்னேற்றம் இருக்கிற பொழுது இருக்கின்றது, அதே நேரம் ஒரு சமூகத்திற்குள் செல்கின்ற பொழுது அவர்களுடைய மாற்றம் எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி அதை மதிப்பீடு செய்தவர்களுக்கான புள்ளிகளை வழங்குவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு வந்து சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், இவ்வாறான அதாவது இவ்வாறான பாடசாலைகளில் காணக்கூடிய சாரணர் இயக்கம் அல்லது வேறு இதர செயற்பாடுகளில் மாணவர்கள் ஈடுபட விடுவதில்லை என்று சொன்னால் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுத்தினால் பிள்ளைகளுடைய கல்வி நடவடிக்கை பாதிப்படைந்து விடும் என்கின்ற ஒரு கருத்து வந்து பெற்றோர்களிடத்தில் அதிக அளவில் இருக்கிறது. இதனால் பிள்ளைகளை வந்து இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதில்லை. ஆனால் இவ்வாறான செயற்பாடுகள் தான் உங்களுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மனிதர்களாக மாற்றுவதற்கு வழிவகுக்கின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். ஏனென்று சொன்னால் வெறுமனே பாடசாலைகள் கல்வியை மட்டும் கற்றுவிட்டு வருகின்ற பிள்ளை வந்து அடுத்ததாக சமூகத்திற்குள் செல்கின்ற பொழுது சமூகத்தில் ஏற்படக்கூடிய சவால்கள், சமூகத்தில் ஒருவருக்கு உதவி எவ்வாறு செய்ய வேண்டும் அல்லது ஒருவரோடு எவ்வாறு கதைப்பது என்பது கூட தெரியாமல் இன்று பல பிள்ளைகள் வளர்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான விடயங்களை எல்லாம் கலைந்தறிவதற்கு இவ்வாறான இதர செயற்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றன என்றால் மிகையாகாது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம் சில இடங்களில் சாரணர்களுடைய தேவை எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் எவ்வாறாக தூய்மையாக இருக்கிறது அல்லது எவ்வாறாக அமைதியாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அவர்களுடைய அந்த அளவுக்கு அவர்களுடைய சேவை இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது இல்லை. உண்மையிலே இங்கே மிக பிரதானமாக எடுத்துக்காட்டாக இருப்பது குழு முயற்சி தான். அதாவது பாடசாலையிலே நாங்கள் வந்து சாரணர்களாக பல விதத்திலே வந்து நாங்கள் பிரிவுகளாக வயது அடிப்படையிலே பிரித்தாலும் கூட எல்லாருடைய சேவைகளும் எண்ணங்களும் ஒருங்கிணைக்க பெற்றுத்தான் ஒரு விடயம் நடைபெறுகிறது என்றால் அது உண்மை. அதாவது குழு செயற்பாடு என்கின்ற பொழுது நாங்கள் விரைவாகவும் திறனாகவும் ஒரு செயற்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அது திறமைக்கு ஒரு சவால் விடுகின்ற செயலாக அமையும். ஆகவே அவ்வாறான செயலை செய்வது என்பது சாதாரண விடயமில்லை இன்றைய காலகட்டத்தில். என்றால் முன்னைய காலகட்டத்து செயற்பாடுகளை பார்த்தால் பெற்றோர்களே பிள்ளைகளை ஏதாவது ஒரு விடயத்திலே ஈடுபடுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் சமூக நோக்குள்ள பெற்றோர்களாக இருக்கின்ற பொழுது அவருடைய மனநிலையிலே பிள்ளைகளையும் ஏதாவது ஒரு சமூக சேவைக்குள் உள்ளிருக்க வேண்டும் என்பதற்காக முன்னைய காலத்திலே வந்தால் ஒரு 20-20 வருடங்களுக்கு 15 வருடங்களுக்கு முன்பு பெற்றோர்களை சொல்வார்கள், பிள்ளைகளை நீ சாரணர் இயக்கத்திலேயே சேரவில்லையா அல்லது செயின்ட் செம்பன்ஸ் அமைப்பிலே நீ சேரவில்லையா அல்லது அவர்களே ஒரு ஊக்குவிக்கின்றவர்களாக இருப்பார்கள் அல்லது ஏதாவது போட்டிகள் நடக்கின்ற பொழுது அங்கே பாதுகாப்புக்கு ஒரு ஆலயத்திலே வந்து சாரணர் அமைப்பிலிருந்து பிள்ளைகளை அனுப்ப வேண்டும் என்றால் அது பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை. என்னுடைய பிள்ளையும் ஒரு பாதுகாப்புக்கு போகிறான் ஒரு ஆலயத்துக்கு என்று போகின்ற போது அவர்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டத்திலே பாடசாலையில் கூட்டம் வைத்து சாரணர்களுக்கு எத்தனை பேர் இணைந்து கொள்கிறீர்கள் அல்லது சாரணர்களாக எத்தனை பேர் இணைக்கப்பட போ ஆசையாக இருக்கிறீர்கள் என்றால் யாருமே கையெழுத்துவதற்கு தயாரில்லை. அந்தளவு தூரத்துக்கு இன்றைய காலகட்டம் மாறிவிட்டது. ஏன், என்னது காரணம் என்றால் காலப்போக்கில் இன்று கல்வி என்கின்ற ஒரு விடயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு விட்டாச்சு. படித்தால் மட்டும்தான் நம்மளுடைய பிள்ளைகள் போதும், படித்தால் மட்டும்தான் இதையும் பெறலாம், பணத்தை பெறலாம், பதவியை பெறலாம், பட்டத்தை பெறலாம், மற்ற ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை, எங்களிடம் பணம் இருக்கிறது ஆகவே மற்ற விடயங்களில் நாங்கள் அக்கறை செலுத்த தேவையில்லை, நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை பார்த்து கொண்டால் போதும் என்கிற மனநிலை பல பெற்றோர்களும் வந்துடும். ஒரு சில பெற்றோர்களை விடுவோம், பல பெற்றோர்களும் இந்த எண்ணம் இருக்கின்றது. அதனால்
பிள்ளைகள் இப்படி பாடசாலையிலே சொல்லியிருக்கார்கள் சாரங்களை சேர வேண்டுமாம் என்று சொல்லி இன்று கட்டாயப்படுத்தல்கள் கூட மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. கட்டாயமாக சேர வேண்டும், அப்பொழுதுதான் உங்களுக்கு புள்ளிகள் இணைப்பாட விதானங்களுக்கு வழங்கப்படும் என்று சொன்னால் கூட பெற்றோர்கள் சிந்திக்கிறார்கள், அதில் சேர்ந்து உனக்கு என்ன பிரயோசனம் பெறப்போகிறது, ஊர் ஊராய் சுத்தப் போகிறாய் என்று கேட்கிறார்கள். அது ஒரு புறம். ஒரு சில பெற்றோர் அப்படித்தான் கேட்கிறார்கள், பிள்ளைகள் அப்படியிருந்து நாங்கள் செல்ல போகிறோம் என்று சொன்னாலும் தடைகள் பலவற்றை கொடுக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கான பயிற்சிகள் இன்று எந்த நேரமும் போவதற்கு தயாராக வேண்டும். ஒரு ஆலய திருவிழா என்றால் பின்னிற பொழுதிலே ஒரு பாதுகாப்பு என்றால் அதற்கு செல்ல வேண்டும். அல்லது ஒரு தூர தேசத்திலே ஒரு முகாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அங்கேயே போக வேண்டும். இரவு நேரங்களில் சில வேளைகள் இந்த தீயகள் எல்லாம் வைத்து மூட்டி ஒரு படை முகாம் செய்வார்கள், அதற்கு போக வேண்டும். பிள்ளைகள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் சிந்திக்கிறார்கள், இவர்களை வீணாக அழைத்து கொண்டு திரிகிறார்கள், பிள்ளைகள் படித்தால் போகும். ஏனென்றால் இன்று பின்னிற நேரங்களில் பிள்ளைகளுக்கு நேரமில்லை. ஏன் காரணம், தனியார் கல்வி நிலையங்கள் அவர்களை சூழ்ந்து காத்திருக்கிறது, அல்லது தங்களுக்கு ஏற்ற தனி வகுப்புகள் காத்திருக்கிறது. ஆகவே பர்சனல் கிளாஸ், யாரை கேட்டாலும் பர்சனல் கிளாஸ், பின்பு நாங்கள் எப்படி சார்ந்த கிளாஸிலே இணைவது என்கிற கேள்வி பிள்ளைகளுக்கு ஆர்வம் இருந்தாலும் அதை தடைப்படுத்துவது அவருடைய கல்வியினுடைய நிலைதான். பிள்ளையை நாங்கள் சாதாரணமாக அவர்களுடைய போக்கிலே ஓரளவுக்கு அவன் படிக்கிறானாக இருந்தால் அவனுடைய அடுத்த செயற்பாடுகளையும் அவனுக்கு ஒரு ஈடுபாடை கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு பிள்ளை வளர்க்கப்படுகின்ற பொழுதுதான் எதிர்காலத்தில் அந்த பிள்ளை தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல தன்னுடைய சமூகத்துக்கும் தன்னுடைய நாட்டுக்கும் ஒரு நல்ல ஒரு வீரனாக இருப்பதற்கான வாய்ப்பை அது உருவாக்கி கொடுக்கும் என்பதை நாங்கள் பலரும் மறந்து விடுகிறோம். இன்று பிள்ளைகள் பலர் ஆர்வமாக இருந்தாலும் பெற்றோர் தான் அதுக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். இந்த சாரணர் பிள்ளைகளை வீடு வீடாக சென்று உதவிக்கு வயது முடிந்தவர்களாக இருந்தால் அல்லது வீடுகளிலே வந்து இயலாமையில் உள்ளவர்கள் இருந்தால் அந்த வீடுகளை துப்புரவு செய்து அவர்கள் கொடுக்கின்ற பணத்தை சேமித்து அதை தங்களுடைய சேவைகளுக்கு அல்லது தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆர்வம் மிக்க உள்ள பிள்ளைகளை இன்றைய காலகட்டத்தில் நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கின்ற பொழுது அதை பார்த்து இன்னொரு பிள்ளைகள் ஏக்கத்துடன் இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கும் விருப்பம் இருக்கும், ஆனால் பெற்றோர்கள் விட மாட்டார்கள். காரணம், நீ தனியார் வகுப்பு போகணும், பின்னே வேற உனக்கு வகுப்பு இருக்கிறது, இதான் உனக்கு வேலை என்று அவர்கள் இதை ஒரு என்ன சொல்கிறார்கள், தேவையற்ற ஒரு விடயமாக பார்க்கிறார்கள். ஆனால் இன்று பல ஜாம்பவான்களை உருவாக்கியதே இந்த சாரணர் அமைப்புகள் தான். உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக பலர் விளங்குகிறார்கள், சமூக சேவையாளர்களை திகழ்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அடிப்படையை கற்றுக் கொடுத்தது இந்த சாரணர் கல்வி முறைமைகள் தான். அதுவும் ஒரு கல்வி முறையாகத்தான் இன்று போதிக்கப்படுகிறது இல்லையா? அதாவது பல நல்ல பண்புகளை வளர்க்கக்கூடிய ஒரு களமாக சாரணர் இயக்கம் காணப்படுகிறது. உதாரணமாக பெரியோரை மதித்து நடக்கக்கூடிய தன்மை, தொண்டு உள்ளத்தை வளர்க்கக்கூடிய தன்மை, நேர்மை என்றால் என்ன, அதே நேரம் கணம் பண்ணுதல், பெரியோருக்கு உதவுதல் என்று சொல்லி நிறைய பண்புகள் வளர்த்தெடுக்கிறது. மிக முக்கியமாக தொண்டு உள்ளம் என்பது இன்று எத்தனை பேருக்கு இருக்கிறது என்றால் விரல்பட்டு எண்ணக்கூடியவர்களுக்கு தான் இருக்கிறது என்று சொன்னால், தொண்டு என்றாலே எல்லோரும் பின்வாங்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் சாரணர் இயக்கங்களில் உண்டாகும் இந்த தொண்டு உள்ளம் என்பது அதிகளவில் மாணவர்களிடத்தில் இளம் பருவத்தினரிடத்தில் வளர்க்கப்படுகிறது. இது நிச்சயமாக இளம் பருவத்தினரிடத்தில் வளர்க்கப்பட வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் என்று சொன்னால், இப்பொழுது ஒரு வீதியில் விபத்து நடக்கிறது என்று சொன்னால் அங்கே எத்தனை பேர் தங்களுடைய தொலைபேசிகளை எடுத்து வீடியோ எடுக்கிறார்கள், எத்தனை பேர் அந்த இடத்திலே அவர்களுக்கு முதல உதவி செய்கிறார்கள், அல்லது அவரை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்று அனுமதிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒருவருமே அவரை எடுத்து வைத்தியசாலைக்கு செல்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நூறிலே ஒருவர் தான் அதற்கு தயாராகுவார், அல்லது நூறிலே ஒருவர் தான் அவருக்கு முதலுதவி செய்வதற்கு முன்வருவார். எத்தனை பேர் தொலைபேசிகளை எடுத்து வீடியோ எடுப்பார்கள் அல்லது போட்டோ எடுப்பார்கள் என்று சொன்னால் அதில் நிற்கக்கூடிய அத்தனை பேரும் செய்வார்கள். ஆகவே தொண்டுள்ளம் என்பது தானாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அது இந்த சாரணர் இயக்கத்தினுடைய பயிற்சிகளின் ஊடாகவும் வழங்கப்படுகின்ற அங்கே சாரணர் ஒரு குறிக்கோளே அதுதான், அந்த குறிக்கோளாகத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுவாக நாங்கள் பார்த்தால் வயோதி முதியோர் இல்லங்களில் சென்று முதியோர்களுக்கு தொண்டு செய்தல், அதே போன்று சாரணர் பயிற்சியின் போது ஒரு பயிற்சி இருக்கிறது, மாணவர்கள் சில நேரங்களில் சில வீடுகளில் சென்று அவர்களுக்கு உதவி செய்துவிட்டு அதற்கு ஒரு புள்ளி வழங்குவார்கள், அவர்களுடைய அந்த வேலை எவ்வாறு இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு புள்ளி வழங்குவார்கள். அதுவும் அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்தில் இந்த சமூக மனப்பான்மை தொண்டு உள்ளத்தை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கிறது. அதே நேரம் ஒரு தன்னலமற்ற சேவையை வழங்கக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்துகிறது. ஒரு இடத்திலே ஒரு ஆலயத்திலே ஒரு சன நெருக்கடி காணப்படுகிறது என்றால் அங்கே சாரணர்களை பார்த்தால் ஓடி வந்து எல்லோரும் கைகோர்த்து நின்று அங்கே ஒரு ஒழுங்கு வரிசையை ஏற்படுத்தி அந்த இடத்திலே வந்து ஒரு சீரான நிலைமையை கொண்டு வருவார்கள். இது வந்து எல்லோரிடத்திலும் ஏற்படாது. எல்லோரும் நெருக்கப்படுகிறார்கள் என்றால் தாங்களும் இணைந்து சேர்ந்து நெருக்கப்பட்டுவிட்டு வருவார்கள். ஆனால் சாரணர்கள் வந்தால் அந்த இடத்திலே ஒரு அமைதி, ஒரு
சீர்வரிசை நேர்வரிசையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு பல பண்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் பெரியவர்களை மதித்து நடத்தல் என்பது இன்று மிக குறைந்து வருகின்ற ஒரு பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. இது சாரணர் இயக்கத்தினூடாக வளர்க்கப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரம் குழுக்களாக சேர்ந்து இயங்குதல் என்றது இன்று இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு நான்கு பேர் சேர்ந்தாலே அதில் ஒரு பிரச்சனை வந்துவிடும். ஆனால் இவ்வாறான இயக்கங்கள் இவ்வாறான குழுக்கள் என்கின்ற பொழுது மாணவர்களை ஒரு தலைமைத்துவம் மிக்கவர் களாகவும் எல்லோருடனும் சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்களாகவும் மாற்றக்கூடிய திறமை வந்து இருக்கிறது. அதாவது பாகுபாடில்லாமல் பழகக்கூடிய தன்மை, அதே நேரம் அவர்கள் ஒரு குழுவாக இயங்கக்கூடிய தன்மை, ஒரு தலைமைத்துவத்தின் இயங்கக்கூடிய தன்மை என்று சொல்லி நிறைய விடயங்களை இந்த பண்பு சாரணர் இயக்கம் வளர்த்தெடுக்கிறது. சாரணர் இயக்கத்திலே சிறப்பாக செயற்படக்கூடியவர்களுக்கு பல்வேறு விருதுகளும் வழங்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் ஜனாதிபதி விருது வழங்கப்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஜனாதிபதி விருது பெற்ற பல சாரணிய மாணவர்கள் எங்களுடைய இடங்களிலும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்கள் இன்று இந்த சாரணர் தினம் என்கிற வழியை இது தொடர்பாக கதைத்திருந்தோம் இல்லையா துஷ்யந்தன்? உண்மையிலே, ஆகவே நாங்கள் இந்த விடயங்களை பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கப்படுத்த வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறுகிறோம். நாங்கள் என்னுடன் குணம் துஷ்யந்தன் மற்றும் நலாயினி செந்தூரன். நன்றி.